பா பா இன்னைக்கு வந்து நம்ம verb பத்தி பார்க்க போறோம். verb அப்படினா helping verb னா சரி first நீங்க verb spelling நல்லா பாத்துக்கோங்க. b e r b அதான் verb spelling. சரி verb னா என்னன்னு பார்க்கலாம். verb definition வந்து verb denotes an action. அது மீனிங் என்னன்னா verb வந்து ஒரு action. அதான் அதோட மீனிங். இப்போ நீங்கள் verb வந்து உங்களுக்கு ஒன்றும் என்னென்னா ஃபுல்லாக புரிஞ்சிருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அசைஞ்சாலே அது வந்து ஒரு verb தான். ஏன்னா அசைறது வந்து ஒரு ஆக்ஷன். அது வந்து நம்ம எப்படி இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அது வந்து ஒரு ஆக்ஷன். ஏன்னா என் வாய் வந்து தொடர்றது இந்த மாதிரி டூயிங் பிளேயிங் ஒர்க்கிங் வாக்கிங் டாக்கிங் இந்த மாதிரி எல்லா ஆக்ஷனுமே வந்து verb தான். சரி இப்போ உங்களுக்கு வேர்ப்னா நல்லா புரிஞ்சிருக்கணும்னு எனக்கு வந்து இப்போ அடுத்து நம்ம ஹெல்பிங் வேர்ப் போகலாம். நம்ம ஹெல்பிங் வேர்ப் போகலாம். ஹெல்பிங் வேர்ப் வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். இது வந்து ப்ரெசண்டில் இது வந்து இப்போ நடக்குதா இல்லை ஏற்கனவே நடந்து முடிஞ்சிட்டா இல்லை அது வந்து இனிமேல் தான் நடக்க போதா அப்படிலாம் சொல்லுவோம். அதான் வந்து ஹெல்பிங் வேர்ப். சரி ஹெல்பிங் வேர்ப் மொத்தமாக 2-3 டைப்ஸ் இருக்குது. என்ன டைப்ஸ்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2B. 2B-ல வந்து ஆம் இருக்குது இஸ் இருக்குது ஆர் இருக்குது வாஸ் இருக்குது வேர் இருக்குது பி இருக்குது பீன் இருக்குது மொத்தமாக 7 இருக்குது. 2B மொத்தமாக 7. அடுத்து 2 have. 2 have-ல வந்து மொத்தமாக 3 இருக்குது. சரி 2 have-ல என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். 2 have-ல ஹேவ் இருக்குது ஹேட் இருக்குது ஹேஸ் இருக்குது அந்த 3 சேர்த்தா 3. டூ டூ அதுலேயும் இதே மாதிரி 3 தான். அது என்னெல்லாம்னா டூ டிட் அப்புறமா தஸ் இந்த டைப்ஸ். 2B-ல 7 2 have-ல 3 2 do-ல 3. சரி உங்களுக்கு இந்த verb அப்புறமா ஹெல்பிங் verb புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.